வெல்கம் டு ஸ்கிராப் ப்ராஜெக்ட் ஐடியாஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு டேஸ்டியான இன்ஸ்டண்ட்டான ஸ்வீட் ரெசிபி. இது ஈஸியாக செஞ்சிடலாம், வாயில் வச்ச உடனே கரையக்கூடிய ஒரு ஸ்வீட் ரெசிபி. வீட்டுக்கு யாராவது கெஸ்ட் வராங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக செஞ்சு கொடுக்குற மாதிரி ஒரு ரெசிபி. இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு 10 minutes தான் டைம் ஆகும். ஒரு பேன் லைட்டாக ஹீட் பண்ணிக்கோங்க. பேன் லைட்டாக ஹீட் ஆனோடனே 1 cup கோதுமை ரவை சேர்த்து லைட்டாக ரோஸ்ட் பண்ணிக்கலாம். நல்லா வறுக்கணும். கோதுமை ரவையோட வாசனை வர வரைக்கும் நல்லா ரோஸ்ட் ஆகணும். லைட்டா ரோஸ்ட் ஆனோடனே இன்னொரு ஸ்டவ்ல 3 cup தண்ணி சேர்த்து கொதிக்க வச்சுக்கலாம். கொதிக்க வச்ச தண்ணி சேர்க்கிறப்பதான் ஈஸியா அது வந்து வெந்துடும். இப்ப இது நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு. இதுல நம்ம 1 cup கோதுமை ரவைக்கு 3 cup கொதிக்க வச்ச தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்து ஒரு 5 நிமிஷம் லிட் போட்டு மூடி வேக வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஒரு லிட் போட்டு மூடி வேக வச்சிட்டோம். இது ஒரு 2 minutes ஆயிருக்கு. இந்த மாதிரி லைட்டா வெந்திருக்கு. மறுபடியும் மூடி போட்டு ஒரு 3 minutes லைட்டா வேக வச்சுக்கலாம். இப்ப இது நல்லா குக் ஆயிடுச்சு. 5 minutes போலதான் டைம் ஆச்சு. இதை நீங்க மசிக்க தேவையில்ல. இந்த மாதிரி இருக்கிறப்பதான் டேஸ்ட் நல்லா இருக்கும். நான் 1 cup கோதுமை ரவைக்கு 1 cup வெல்லம் எடுத்திருக்கேன். கொஞ்சம் தண்ணி சேர்த்து லைட்டா கரைச்சி வச்சிருக்கேன். இதை ஸ்டவ்ல வச்சு லைட்டா கொதிக்க விட்டுடலாம். ரொம்ப திக்காக்கிட வேண்டாம், லைட்டா திக்கானா போதும். இதை ஒரு வடிகட்டி வச்சு ஃபில்டர் பண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்து லைட்டா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு லிட் போட்டு 5 minutes மறுபடியும் குக் பண்ணிடலாம். லிட் போட்டு குக் பண்ணி எடுத்துட்டோம்னா நம்மளோட டேஸ்டியான ரெசிபி ரெடி ஆயிடும். இப்ப 5 minutes ஆயிடுச்சு, இது நல்லா குக் ஆயிடுச்சு. இதுல 1 spoon அரிசி மாவு சேர்த்துக்கலாம். அரிசி மாவு வந்து ஒரு பைண்டிங் ஏஜென்ட், அதனால இந்த ரெசிபிக்கு திக்னஸ் கொடுக்கும். இதுல டேஸ்டுக்காக 1 pinch உப்பு சேர்த்துக்கலாம். அப்பதான் ஸ்வீட்னஸ் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். இப்ப ஒரு தாளிக்கிற பேன்ல 2 spoon நெய் விட்டுக்கலாம். நெய் லைட்டா சூடாகி மெல்ட் ஆனோடனே இதுல நம்ம முந்திரி பருப்பு உடைச்சி சேர்த்துக்கலாம். கேஷ்யூ நட்ஸ், நீங்க இதுல பாதாம், ட்ரை கிரேப்ஸ் எது வேணா சேர்த்துக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச நட்ஸ் சேர்த்துக்கோங்க. இப்ப இதுல நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க நெய் அண்ட் கேஷ்யூஸ சேர்த்துடலாம். சேர்த்து லைட்டா மிக்ஸ் பண்ணிடலாம். நம்மளோட டேஸ்டியான இன்ஸ்டன்டான ஸ்வீட் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்க பிரசாதமாவும் சாமிக்கு படைக்கலாம். இன்ஸ்டண்டா செய்யக்கூடிய ஒரு 10 minutesல இன்ஸ்டண்டா செய்யக்கூடிய ஒரு ரெசிபி, கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப குயிக்கா ஈஸியா செஞ்சிடலாம். ஈவினிங் ஸ்நாக்காவும் ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப டேஸ்டியான ஒரு ஸ்வீட் ரெசிபியா இருக்கும் இது. இப்ப இதை நம்ம சர்வ் பண்ணிடலாம். நம்மளோட டேஸ்டியான கோதுமை ரவை ஹல்வா ரெடி ஆயிடுச்சு. இதை கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம ஸ்கிராப் ப்ராஜெக்ட் ஐடியாஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணி ஆல் இன் ஆப்ஷனையும் கொடுங்க. கீப் சப்போர்ட்டிங் ஸ்கிராப் ப்ராஜெக்ட் ஐடியாஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ. Thank you.